ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சௌமியா சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம சௌமியா சமையலில் செம்மையாக சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகி ஆலு பராத்தா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 3-4 ஆலு எடுத்து பாயில் பண்ணி அதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 கப் ராகி பவுடர், கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ட்ரையாக பசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கலாம். ஸோ பசைஞ்சு வச்சாச்சு, ஒரு 15-20 மினிட்ஸ் ரெஸ்டில் இருக்கட்டும். ராகி வந்து தண்ணி நீங்கள் கொஞ்சமாக ஊற்றியே பசைஞ்சு வைங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அதுவே தண்ணி விடும். ஸோ நம்ம அந்த வெங்காயம் உப்பு இது எல்லாமே சேர்ந்துச்சுன்னா தண்ணி விடும். ஸோ அப்போ வந்து ரொம்ப கொலக்கொலன்னு போயிடும். அதனால் பிசைஞ்சு வைக்கிறப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றி பிசைஞ்சு வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் தேய்ச்சும் போடலாம், இல்லை அப்படியே வச்சும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நான் வந்து தேய்க்கலை. ஸோ அப்படியே வச்சு அதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ராகி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால சிம்மில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி ரெண்டு சைடும் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. டோஸ்ட் பண்ணி எடுக்கிறப்பவே ராகியோட அந்த வாசம் செம்மையாக இருந்துச்சு. செம்ம ஹெல்தி ரெசிபி. பசங்களும் வந்து நார்மல் சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சௌமியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டிங் அடிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சௌமியா சமையல். டடா.